me a god. You call me a god. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைய தினம் அபு ஒபைடாவினுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியாயிருக்கு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த 10-page டாக்குமெண்ட் பற்றி பிரசாத் சிக்னேச்சர் எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோ அது இப்போது நனவாக போகுதோ அப்படிங்கிற பயம் இருக்குது. எகிப்தினுடைய எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடில் பாலஸ்தீனத்திற்காக சினாய் மலையை நோக்கி அவர்களை அனுப்புவதற்கான வேலையை அமெரிக்கா திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் ரிப்போர்ட் இதில் வெளியாக போது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உண்மை தகவல்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நித்தம் அரங்கேறக்கூடிய இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையை உறக்க சொல்லுங்கள். உலகம் அறியும் வரை நியாயத்திற்காக தொடர்ந்து போராடுவோம். ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எதிர்நோக்கி இறைவன் நலமுடன் மக்களை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு. ஹூதிகளுக்கு ஆதரவாக ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் பிஸ்கெக் ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்கார். என்ன அப்படின்னா, தொடர்ந்து மிடில் ஈஸ்ட் பகுதியில் அமெரிக்கா அப்படிங்கிற நாடு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது, மிடில் ஈஸ்டில் தேவையற்ற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறதுன்னு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போது ரஷ்யா இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழைப்பு விடுக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. விருந்தினர்களை உபசரிப்பதற்கு முன்னதாக விருந்தினர்களை வரவேற்க வேண்டிய காலகட்டம், அதே நேரத்தில் அவர்களை புகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதில் அரங்கேறி இருக்கிறதா பார்க்க முடியுது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா உள்ளிட்ட நாடுகள்லாம் இந்த சீஸ் ஃபயரை வலியுறுத்தியும் ரஃபாயலையை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை பற்றிய எந்த விதமான கவலையுமே இல்லாமல் இஸ்ரேல் தொடர்ந்து ஒரு பக்கம் முன்னேறுது, இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா அடித்த உடனே பின்வாங்குது, அதற்கு பிறகு வந்து மறுபடியும் உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வை வச்சு பெரிய அளவில் ஈரான் தனது அடுத்த கட்ட நகர்வை தொடங்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஓஐசி கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், அவங்க மூலியமாக எல்லாரும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர் தான் வந்து ஒட்டுமொத்தத்துக்கு செக்ரட்டரி, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக இருக்க போகிறது. கூடிய விரைவில் இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடியவங்க, அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க, மொத்தம் 55 நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த ஓஐசியினுடைய மீட்டிங் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக அடுத்து ஈரான் சார்பாக ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. என்னமோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. அதுக்கு ஈரான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு, மெல்ல மெல்ல நகர்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த செய்தி அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்கு. அது என்னன்னா, எகிப்தினுடைய பாலைவன பகுதிகள் பாலஸ்தீன மக்களுக்காக ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிறது, அதற்காக தனியாக கட்டமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறது எகிப்து நாடு அப்படின்னு ஒரு செய்தி. குடியில் அமைக்கிறாங்க எகிப்தினுடைய அந்த ரஃபா எல்லையோர பகுதிகளில் பாலஸ்தீன மக்களை குடியமர்த்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு ஒன்று அடிபட்டுக்கிட்டு இருந்தது. இதைத்தான் நான் 10-page டாக்குமெண்ட்டில் ஏற்கனவே பழையசில் சொல்லியிருக்கேன். அது ரஃபா எல்லையை கடந்து பாலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமாக எகிப்தினுடைய சினாய் மலையை நோக்கி அனுப்புவது தான். இது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலுடைய பிளான். இது வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூட அனுப்பப்பட்டிருக்கு. அதை பற்றிய பேச்சுக்கள் எதுவுமே பேசப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் அது ரொம்ப ரகசியமாகவே வைக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட். பட் எல்லா நேட்டோ நாடுகள் எல்லாத்துக்குமே அந்த டாக்குமெண்ட் பறந்தது. அதன் அடிப்படையில் அந்த செய்தியை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இப்போது அது நனவாக போகுதோ அப்படிங்கிற பயம் இருக்குது. எகிப்தினுடைய சினாய் மலைப்பகுதியில் இந்த மக்களை அனுப்புவதற்கான கட்டமைப்பு வசதிகளை எகிப்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது தொடர்பாக எல்சிசிட்ட வந்து ஏற்கனவே சிஏஎனுடைய டைரக்டர் வந்து பேசிட்டு தான் போயிட்டுருக்காரு. ஸோ பிளிங்கனும் பேசிட்டு போயிருக்காரு.
சிசியினுடைய சிசியை சந்தித்து நேட்டோவின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கியும் யாரடையில சேர்ந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துனாங்க. வெளியில் வரக்கூடிய செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவுகரமாக இருக்குது. ஆனால் இங்கே செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரஃபா எல்லையிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறது தொடர்பான ராய்ட்டர்ஸ் தனது செய்தி பக்கத்தில் வீடியோவாகவே வெளியிட்டிருக்கு மக்களே. இது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக அடுத்த நாட்டை நோக்கி அவர்கள் துரத்தப்படக போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு செய்தியும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவருக்கு. ஷேக் நைம் இவர் யாருன்னா ஹிஸ்புல்லாவினுடைய ஒன் ஆஃப் த லீடர், நஸ்ருல்லாவுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடியவங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, பாலஸ்தீனத்துக்காக நாங்கள் எதையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஹிஸ்புல்லா தொடர்ந்து வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஓயாமல் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவருடைய அறிவிப்பு அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி புரிமிச்சு விடலாம், ஆனாலும் ரஃபா எல்லையில் இன்னமும் வந்து போருக்கான எல்லா வேலையுமே அந்த இடத்துல மக்களை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா தொடர்ந்து வடக்கு இஸ்ரேல் பகுதியில் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி. இதை தாண்டி நஸ்ருல்லாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு, அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐடிஎஃப்க்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போரில் ரெண்டு விதமான உத்திகளை வந்து ஹமாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒன்று கொரிலா போர் முறை, உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துலேருந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது, அந்த மாதிரியான ஒரு போர் முறை. ஸோ அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இந்த கொரிலா போர் முறைங்கிறது இருக்குது. பட் ஓனாய் டைப்பான போர் முறைங்கிறது முன்னாடி விட்டு பின்னாடி அடிக்கிறது, பின்னாடி போயிட்டு இருக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது சைடு வழியாக ரெண்டு பேர் வந்து அட்டாக் பண்ணுறது, இப்படி நான்கு திசைகள்லையும் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய இந்த ஓனாய் போர் முறையை தான் ஹமாஸ் வந்து இடையில ஃபாலோ பண்ணாங்க. பட் இந்த போர் முறையையும் இஸ்ரேல் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒத்த பில்டிங்கில் இருந்து ஓனாய் தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னா எந்தெந்த பில்டிங்கில் ஆள் இருக்காங்களோ அதை வந்து டைரெக்டாக கம்யூனிகேஷன் மூலிமா இன்னொரு இடத்துக்கு தகவல் சொல்லி அந்த ஒட்டுமொத்த பில்டிங் மேலேயும் பாம்பு போட்டு அழிக்கக்கூடிய நிகழ்வுகளும் செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்களும் சேர்ந்து சாகுறாங்க அப்படிங்கிறது தான். அப்போது கிட்டத்தட்ட இஸ்ரேல் போர் வீரர்கள் ஐடிஎஃப் வீரர்கள் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு கூட தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அப்படின்னா ஹமாஸினுடைய அந்த குறிப்பிட்ட நபர்களை வந்து அட்டாக் பண்ணி அழிக்கணும் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கான்யூனிஸ்ட் மட்டும்தான் இப்போதைக்கு அமைதியாக இருக்குது. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹமாஸ் வந்து டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான, வடக்கு காசா பகுதியில் அவங்க ஹமாஸ் முன்னேறி செல்லும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு. நீங்கள் சின்ன குழந்தைங்களை விட்டுருங்க, ரொம்ப பெரியவங்களையும் விட்டுருங்க, இளசுகள் சொல்லுவாங்கல்ல 12-20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், அவங்கெல்லாம் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் அப்படின்னே அழைக்கப்படுறாங்க பாலஸ்தீனில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேற்கு கரையை பக்கத்தில் வந்து ஒரு தியேட்டர் அமைச்சு, அந்த தியேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா விழிப்புணர்வுக்கான பதிவுகள் எல்லாமே பதிவிட்டு அந்த இளைஞர்களுக்கு தேவையான அந்த சுதந்திர போராட்ட உணர்வை ஊட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கிறது. இதை வந்து இந்த சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுப்பாங்கள்ல, அப்படி எடுக்கக்கூடியவங்க அங்கே இருந்து வந்து சில வீடியோக்களை வெளியிடுறாங்க. அது அல்ஜசீரா அண்ட் ஏஜே நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய உணர்வை வந்து அந்த சின்ன வயசில் இருந்து ஊட்டக்கூடிய நிகழ்வுகளும், தன்னுடைய மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரியான போர் முறைகள் செய்கிறாங்க, இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேணுங்கிறதுக்காக இந்த தியேட்டர் கான்செப்ட் அமைச்சு ஒரு பெரிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ். இமானுவல் மேக்ரான் இவர் உங்களுக்கே தெரியும், பிரான்சினுடைய அதிபர். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொடர்ந்து ரஃபா எல்லை பகுதியில் நீங்கள் போர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு ரெக்வஸ்டாக கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இந்த ஃப்ரான்ஸ் சைடில் இருந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் அவங்களுடைய நூலகங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணி ஃப்ரான்ஸை வந்து டைரெக்டாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேருந்து மாற்ற ட்ரை பண்ணாங்க. யுனைடெட் நேஷன்ஸ்லையும் வந்து பெரிய அளவில் மெக்ரான் குரல் கொடுக்கும்போது கூட இஸ்ரேல் வந்து அவர் மேலே வந்து ரொம்ப காட்டமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு ஃப்ரான்ஸ் மெல்ல 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 இஸ்ரேல் பக்கம் சாய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இதே நிலைமை தான் எலான் மஸ்க்கு வந்தது. எலான் மஸ்க் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்லிங் மூலிமா வந்து காசாவுக்கு நான் கரண்ட் கொடுக்கேன்னு சொன்னார். அதற்கு பிறகு நேரடியாக இஸ்ரேலுக்கு வந்து அவருக்கு சில விஷயங்களை சொல்லி நெதன்யாகு வந்து அவரை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்ச நிகழ்வு, அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இதுதான், இஸ்ரேலுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறத தெளிய வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க.
ஸோ இப்படி வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வரக்கூடிய குரல்கள் எல்லாமே நசுக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மறுபடியும் பிரான்ஸ் வந்து ஒரு உன்னதமான நடவடிக்கையை நோக்கி நகர்ந்துருக்கு. ரஃபா எல்லையை நோக்கி நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க அந்த நாட்டினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.